வணக்கம். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மூலிகை பற்றின வீடியோங்க, ரசமணி பற்றின வீடியோலாம் பார்த்துருக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நவபாசனம், அதாச்சும் சித்தர்கள் சொன்ன முறையில் அதாச்சும் 64 வகை பாசனம். அந்த 64 வகை பாசனத்தில் 9 வகை பாசனத்தை மட்டும் நம்ம பிரித்து எடுத்துக்கிறோம். இப்போ இந்த 9 வகை பாசனத்தை நம்ம கட்டி நெருப்புக்கு ஓடாமல் அதுலேருந்து சத்தை பிரிக்கிறோம். அந்த சத்தை பிரித்து அதை மணி ஆக்கி போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அவரிதமான சக்திகள் கிடைக்கும்ன்ட்டு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த முறையில் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிருதாசிங்கி என்ற பாசனத்தை வந்து கட்டி அதுலேருந்து சத்து பிரிக்கிற ஒரு முறை தான் வீடியோவாக நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இது போல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த பதிவுகளில் வந்து நவ பாசனங்கள் எப்படி சத்து பிரிக்கிறோன்ற ஒரு முறையை நான் உங்களுக்கு வீடியோவாக பதிவிடுறேன். இப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நவ பாசனங்களில் 1 வகை பாசனம், அதாச்சும் மிருதா சிங்கி இந்த ஒரு பாசனத்தை நம்ம சத்து பிரிக்கிற ஒரு முறையை தான் நம்ம இப்போ உங்களுக்கு வீடியோவாக காட்டியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில இறைச்சல் அதிகமாக இருக்கனால சவுண்ட் இல்லாமல் நம்ம இதை வச்சுருக்கோம். பாருங்கள், இதில் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கால் பண்ணி கேளுங்கள். நன்றி, வணக்கம்.